வணக்கம் நண்பர்களே, நம்ம தரவினங்கள் பற்றின ஒரு அறிமுகத்தை வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு தரவினமும் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற முதல் தரவினம் இன்ட். இன்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்ட்டுங்கிறத எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, இன்ட்டுங்கிறது இன்டிஜர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்டிஜர் அப்படிங்கிறதுடைய ஆங்கில இன்டிஜர் அப்படிங்கிறதுடைய சுருக்கத்தை தான் இவங்க வந்து இன்ட்டுன்னு எழுதுறாங்க. இன்டிஜர்னா பொதுவான எண்களை குறிக்கிறதுக்கு. எந்த மாதிரியான எண்கள் அப்படின்னா, புள்ளி இல்லாத எண்கள், தசம அடிப்படையில் அமைந்த, பத்தின் அடிமானத்தில் அமைஞ்ச புள்ளி இல்லாத எண்களை சொல்றதுக்கு இன்டிஜருங்கிறத பயன்படுத்துறாங்க. அதான் இங்க போட்டிருக்காங்க, இது ஒரு தசமம் இல்லாத முழு எண்களாகும். தசம எண்ணா நமக்கு தெரியும், புள்ளி வச்ச நம்பர், டாட் வச்சு தசம பின்னத்தோட இருக்கிறது. தசமம் இல்லாத முழு எண்கள், முழு எண்கள் நேர்மறை அல்லது எதிர்மறை எண்களாக இருக்கலாம். நேர்மறை எண்ணாவும் இருக்கலாம், பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். அப்போ நான் இன்ட், இந்த இடத்துல இன்ட், இப்ப நான் வந்து எப்படி எழுதுறேன்னா, இன்ட் இதுக்கு கீழே எழுதுறேன், இன்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு 5 செமிகோலன். இந்த செமிகோலன் எதுக்குங்கிறது நமக்கு தெரியும், வாக்கியம் முழுமையடையுதுங்கிறது காமிக்கிறதுக்கு. இது மதிப்பு இருத்து செயலி, அதனால இந்த 5 மதிப்பெண்ண தூக்கி, மதிப்பை தூக்கி இந்த ஏங்கிறதுல பொருத்திடும். இப்ப நாளைக்கு யாராவது ஒருத்தர் கணிப்பொறிகிட்ட போய் ஏவோட மதிப்பு என்ன அப்படிங்கறத சொல்லு அப்படின்னா, சி அவுட் அப்படின்னு கொடுத்து ஏ அப்படின்னு கொடுத்துட்டா ஏவோட மதிப்பு என்னங்கிறத கணிப்பொறி சொல்லிடும், 5 அப்படின்னு சொல்லிடும். இதுதான் இந்த இன்ட்டுங்கிறதுக்கு. இதுல வந்து முழு மதிப்பு வந்து மைனஸ்லயும் இருக்கலாம், எதிர்மறை எண்ணாவும் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த தரவினம் முழு எண்களை மட்டுமே பெற்று அதையே திருப்புகிறது. திருப்புகிறதுனா அதையே திரும்ப தருதுங்கிறது அர்த்தத்துல சொல்றாங்க. முழு எண் இன்ட் மாறிகள் முழு எண்களை மட்டுமே சேமிக்க அனுமதிக்கும். முழு எண் மாறியில் தசம மதிப்பை சேமிக்க முற்பட்டால் அந்த தசம மதிப்பினுடைய முழு எண் பகுதியை மட்டுமே எடுத்துக்கொள்ளும். நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்ப இன்ட் என்னோட பெர்சன்டேஜ் நான் வந்து 10 கிளாஸ்ல 75.56% அப்படின்னு சொன்னேன்னா, இந்த 75 மட்டும்தான் எடுத்துக்கணும், இந்த புள்ளி யாரும் எடுத்துக்கிடாது. ஏன்னா ஏன் புள்ளி யாரும் எடுத்துக்கிடாது, இவரு நம்மள இந்த 75 இன்ட்டா சேமிக்க சொல்லியிருக்காரு. அப்ப இன்ட்டா சேமிக்கணும்னா என்ன பண்ணணும், ரைட், நீங்க நினைக்கிறது சரிதான், அந்த முழு எண்ணை மட்டும் எடுத்துக்கணும், தசம பகுதியில் உள்ளதை விட்டுறணும். அப்ப நம்ம 75.6 75 மட்டும் எடுத்துக்கிடணும். ஒருவேளை 75.3 கொடுத்திருந்தாலோ, 75.02 கொடுத்திருந்தாலோ, என்ன கொடுத்திருந்தாலும் சரி, என்ன கொடுத்திருந்தாலும் இந்த முழுயின் பகுதியை மட்டும்தான் எடுத்துக்கிடும், மீதியை எடுத்துக்கிடாது அப்படிங்கறதான் இவங்க சொல்றாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காமிக்கிறாங்க, 2 எண்கள். இப்ப ஹேஷ் இன்க்ளூடுங்கிறது நமக்கு தெரியும், இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி நம்ம இன்னும் விவாதிக்கல, அது விவாதிப்போம். இன்ட் மெயின் தெரியும், இந்த கர்லி பிரேசஸ் எதுக்கு அப்படிங்கறது தெரியும், நெளிவு பிரேசஸ் எதுக்குங்கிறது தெரியும். இங்க பாருங்க, இன்ட் num1, num2, sum செமிகோலன், இதை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோமா. இப்படி அடுத்தடுத்த ஒரே வகை ஒரே தரவினமா இருந்துச்சுன்னா அதை கமா கமா கா அரைப்புள்ளி கொடுத்து கமா 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 கொடுத்து போடலாம் அப்படிங்கறது பாத்திருக்கோமா. அப்ப num1 இன்டிஜர் தான், num2 இன்ட் தான், சம்மும் இன்ட் தான், அது இன்ட் இல்ல இன்டிஜர் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க, வேரியபிள்ஸ்னா என்னது, வேரி அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு மாறிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து வேரி அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் வந்து மாறி, மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு மாறின்னு பேரு. மாறிகள், இதுல என்னென்ன மாறிகள்லாம் இருக்கு, num1, num2, sum அப்படின்னு 3 மாறிகள் இருக்கு, அதுதான் கொடுத்துருக்காங்க. வேரியபிள்ஸ் num1, num2, and sum ஆர் டிக்ளேர்ட் அஸ் இன்டீஜர்ஸ். எப்படி இன்டீஜர்னு சொல்றோம், இங்க இன்ட்டுங்கிறத பொறுத்திருக்கோம். இப்போ சி அவுட்னு கொடுத்து என்டர் num1 அப்படின்னு கேட்கறாங்க, அதில் சி இன் num1 அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது சி இன்ல வாங்குற மதிப்பை num1ல தூக்கி கணிப்பொறி வச்சிரும். அதே மாதிரி என்டர் num2, இப்போ நீங்க வாங்குற மதிப்பை num2ல தூக்கி கணிப்பொறி வச்சிரும். இப்போ சம் ஈக்குவல்ஸ் டு num1, num1+num2, சி அவுட் த சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்து, சி அவுட்ல இப்ப நமக்கு தெரியும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா டபுள் கோட்ஸ்ல, இரட்டை மேற்கோள் குறி டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இதை கொடுத்துட்டு num1 and num2 is அப்படின்னு கொடுத்து அதோட ரிசல்ட் என்னங்கிறத பிரிண்ட் பண்றாங்க. நம்ம இந்த ப்ரோக்ராமை செஞ்சு பார்ப்போமா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிடுவோம். நமக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி அவுட்புட் வருதுங்கிறத பார்ப்போம். ஒருவேளை அவுட்புட் வந்து வராமல் நின்றுச்சுன்னா நம்ம கெட் கேர் போட்டு ஏதாவது சமாளிக்க பார்ப்போம். போட்டாச்சு, இப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டாச்சு. இப்போ வந்து அன்டைட்டில் வச்சுக்கிடுமா, இந்த ப்ரோக்ராம் இங்கே போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம். என்னென்னு ரன் பண்ணி பார்க்க போறோம், டோட்டல்னு பார்ப்போமா, சம்னு பேர் வச்சுக்கிடுவோம், சி டாட் சிபிபிங்கிறது அதுவாகவே வந்துடும், டாட் சிபிபின்னு வச்சிருக்கேன், num1, num2, sum அப்படியே இந்த ப்ரோக்ராமை உங்கள் புக்கில் இருந்து எடுத்து டெவ் சி பிளஸ் பிளஸில் போட்டாச்சு.
போட்டுட்டு ஒரு நிமிஷம் இருங்க, இதோட அளவு எங்கேயாவது ஒரு இடத்துல இதோட சைஸை நம்ம பெருசு பண்ண முடியுமா, இந்த ஃபாண்ட் சைஸை எங்கேயாவது பெருசு பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறேன். சரி, இல்லைனா நம்ம அதை பின்னாடி கூட பார்த்துக்கிடலாம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. இது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் போதும், இப்போ இதை எல்லாத்தையும் போல்டு பண்ண முடியாதுல. சரி, இந்த ப்ரோக்ராமை இப்போ நான் ரன் பண்ணுறேன். எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். கம்பைல் ஆகுது, என்டர் நம்பர் 1. மொதல் மார்க் கேட்குது, 100 மார்க் கொடுக்குறேன். ஆ, என்டர் நம்பர் 2, 99 மார்க், என்டர். அவுட்புட் டக்குன்னு போயிருச்சு. அப்போ அவுட்புட் போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, கெட் கேர் அப்படிங்கிறது இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இப்படி கொடுத்து சமாளித்து வைக்கிறேன். ஏன்னா அவுட்புட் டக்கு டக்குன்னு போயிருது இல்லையா, அப்போ நம்ம அவுட்புட் பார்க்க முடியாமல் போயிருது, அதனால இப்படி கொடுத்து வைக்கிறேன். இதை சேமிச்சுட்டேன். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் போயிட்டு கம்பைல் அண்ட் ரன் கொடுத்துட்டேன். இப்போ கம்பைல் ஆகுது, என்டர். 100 மார்க் கொடுத்தேனா, 99 மார்க் கொடுத்தேனா, அவ்வளோதான். இதை பாருங்க, சம் ஆஃப் 100 and 99 இஸ் 199. இந்த சம் ஆஃப்ங்கிறது எங்கேருந்து வருது, இங்கே பாருங்க, இந்த ஸ்லாஷ் என் போட்டால் அடுத்த வரி, 99 வாங்கினதுக்கு அடுத்த வரி, அதில் போட்டு இந்த அம்புக்குறி ஈன்னு போட்டு சம் ஆஃப்ங்கிறது இது அப்படியே பிரிண்ட் ஆயிடுது. இந்த நம் ஒன்னுங்கிறது நான் கொடுத்த மதிப்பு, நான் 100 கொடுத்தேன்னா அந்த 100 நம் ஒன்ல போய் உட்காந்துருக்கு, அதனால தான் இங்கே நம் ஒன்னு பிரிண்ட் ஆக வேண்டிய இடத்துல 100 பிரிண்ட் ஆயிருக்கு. ஆண்டுங்கிறத ரெட்டை மேற்கோள் குறி டபுள் கோட்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க, அதனால அது அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம் டூல நான் என்ன மதிப்பு கொடுத்தேன், இந்த இடத்துல 99 கொடுத்துருக்கேன், அதனால நம் டூல 99 போய் உட்காந்துருக்கு. அந்த 100 99 கூட்டி இந்த மதிப்பு இருப்பு செயலி என்ன பண்ணிருக்கு, சம்முங்கிறதுல போய் பொருத்திருக்கு. இந்த சம்முங்கிறது என்னது, இன்டீஜர், அதில் போய் பொருத்தி அந்த சம்மை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதுதான் நமக்கு 199 199 விடை கிடைக்கிது. இதுதான் நமக்கு வந்து அடிப்படையில் புரிஞ்சுக்கிட வேண்டிய. அப்போ இந்த இந்த இன்டீஜர் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு இந்த நிரல் புரிஞ்சிடும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள நிரலில் அறிவிக்கப்பட்டுள்ள 3 மாறிகள், நம் 1, நம் 2 மற்றும் சம் ஆகிய மாறிகள் முழு எண்ணாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எங்கே முழு எண்ணாக அறிவிச்சிருக்காங்க, முழு எண்ணா அறிவிச்சிருக்கிறது இங்க, முழு எண்ணா அறிவிக்கிறதுங்கிறதுக்கான குறியீடு. எப்படி C++ புரிஞ்சுக்கணும், இது இன்டீஜர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எனவே 3 வெவ்வேறு முழு எண் மதிப்புகளே இந்த 3 மாறிகளிலும் சேமிக்கப்படும். நாம அதானே பார்த்தோம், நம் 1ல 100 போச்சு, நம் 2ல 99 போச்சு, சம்ல 199 போச்சு இல்ல, சம் பிரிண்ட் பண்ணும்போது இங்க 199 வந்துச்சுல. அதுதான் நிரல் இயக்கப்படும் போது பயனரால் கொடுக்கப்படுற மதிப்புகளை சேமிக்க நம் 1, இதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நம் 1 நம் 2 என்ற மாறிகள் பயன்படுகின்றன. சம் என்ற மாறியானது, இதில் கேபிட்டல் லெட்டர்ல எஸ் கொடுத்துருக்காங்க, அது தப்பு, ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்கணும், ஏன்னா இங்கே ஸ்மால் லெட்டர்ல தான் கொடுத்துருக்கோம். சம் என்ற மாறியானது செயல்படுத்தப்பட்ட மதிப்பை, அதாவது விடையை சேமிக்க பயன்படுகிறது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள நிரல் இயங்கும் போது வரிசை எண் 7 மற்றும் 9 குறிப்பிடப்பட்டுள்ள கூற்றுகள், வரிசை எண் இதில் கொடுக்கல, நம்ம ஆனால் இங்கே போய் பார்க்கலாம் வரிசை எண் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரிசை எண் 7 இதுதான், 7வது வரிசையில் இருக்கிறது இதுதான். இந்த வரிசை எண் 7ல இருக்கிறது 7 என்ன சொல்றாங்க, வரிசை எண் 7 மற்றும் 9 குறிப்பிடப்பட்டுள்ள கூற்றுகள், 7 இது, இது 8, இது 9, இந்த சி இன்னு வாங்குறது 9. அப்போ 7லயும் 9லயும் நம்ம என்ன பண்றோம், நம் 1 மதிப்பையும் நம் 2 மதிப்பையும் வாங்குறோம். அதுதான் இவங்க சொல்றாங்க, வரிசையின் 7 கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளை சேம் எங்க போட்டிருக்காங்க, வரிசையின் 7 மற்றும் 9 குறிப்பிடப்பட்டுள்ள கூற்றுகள் நம் 1 மற்றும் நம் 2 மதிப்புகளை உள்ளீடாக கொடுக்கும்படி கேட்கும். எனக்கு உள்ளீடு கொடுங்க, என்டர் நம்பர் 1. இது நம்ம புரிதலுக்காக தான், இந்த சி அவுட்டுங்கிறது என்டர் நம்பர் 1 என்டர் நம்பர் 2 நம்ம புரிதலுக்காக தான். இதுல நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம், என்டர் நம்பர் 1 என்டர் நம்பர் 2 நல்லா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்டர் ஃபர்ஸ்ட் மார்க், என்டர் செகண்ட் மார்க்னு டைப் பண்ணாலும் தப்பு இல்லை. இந்த டபுள் கோட்ஸுக்குள்ளே கொடுக்கறது நம்ம புரிதலுக்காக தான். இப்படி கொடுத்துட்டாலும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி அவுட் புட் வரும். கொஞ்சம் இந்த இதை திறந்து வச்சிருக்கோம், இதை முடிவோம். இங்கே எக்ஸிக்யூட்டுங்கிறத கொடுத்துட்டு கம்பைல் அண்ட் ரன்னு கொடுத்தோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி என்டர் ஃபர்ஸ்ட் மார்க்னு வந்துருச்சா, முதல்ல வந்து என்டர் நம்பர் 1 வந்துச்சா, என்டர் ஃபர்ஸ்ட் மார்க் 98, என்டர் செகண்ட் மார்க் 96, என்ன கொடுப்போம், 95 கொடுப்போமா, 95, சம் ஆஃப் 98 and 95 இஸ் 193, அவ்வளோதான். இதுதான், இது நம்ம கொடுக்கறது தான். மேலே கொடுக்கப்பட்டுள்ள நிரல் இயங்கும் போது வரிசையின் 7 மற்றும் 9 குறிப்பிடப்பட்டுள்ள கூற்றுகள் இந்த மதிப்புகளை உள்ளீடாக கேட்கும். சரி, வரிசையின் 8 என்ன இருக்கு, இதுதான் 8 இருக்கு, 8 மற்றும் 10 பயனர் உள்ளீடாக தரும் மதிப்புகளை
சியின் பெற்ற முறையே மாறிகள் நம்பர் ஒன் நம்பர் டூவில் சேமிக்கும். சரி, வரிசையின் 11 நம் ஒன் நம் டூ மாறிகளில் உள்ள மாறிலிகள் தப்பா இருக்கு, மாறிகளில் உள்ள மதிப்புகளை கூட்டி விடை மதிப்பை மாறி சம்மில் சேமிக்கும். திரும்பவும் இந்த எஸ் வந்து ஸ்மால் எஸ் இருக்கணும், இதுல தப்பா இருக்கு. சேமிக்கும், இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். இதுதான் வந்து இன்டிஜர் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்து என்னது, குறி உரு தரவினம். தரவினம்ங்கிறது டேட்டா டைப், இதெல்லாம் விரிவா போன வீடியோல பேசிட்டோம். குறி உரு அப்படின்னா கேரக்டர், இதுல குறு உருன்னு போட்டிருக்காங்க, இது தப்பு. குறி உரு தரவினம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து ஆஸ்கி குறியுருக்களை பெற்று திருப்புகிறது. என்ன சொல்றாங்கன்னே புரியல, சரி புரியலனாலும் பரவாயில்ல. கீழே என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஆஸ்கி வேல்யூ அப்படின்னா நீங்க கீபோர்டில் இருக்கிற எல்லாத்தையுமே இதுல வந்து சேமிக்கலாம். சிங்கிள் கொட்டேஷன்ல ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள இதை கொடுக்கணும். இது முழு எண் வகையாக கருதப்படுகிறது, ஏனெனில் அனைத்து குறியுருக்களும் நினைவகத்தில் ஆஸ்கி குறியீடுகளாகவே குறிக்கப்படுகின்றன. இதை பத்தி நம்ம முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருக்கோம். ஆஸ்கி குறியீடுனா என்ன, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கறத பேசியிருக்கோம். நான் கூட ஏனா 65, பினா 66, சினா 67, இப்படியே இசட் வரைக்கும் போகுங்க அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா கேபிட்டல் ஏ மாதிரி ஸ்மால் ஏக்கு ஆரம்பிக்கும், ஸ்மால் பிக்கு ஆரம்பிக்கும். இந்த சிறப்பு குறியீடுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எண் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எண் இருக்கும். அந்த எண்கள்னா, அந்த எண்கள் வந்து ஆஸ்கி எண்ணா கணிப்பொறியுடைய நினைவகத்துல சேமிக்கப்படும். கேர் என குறிப்பெயர் குறிக்கப்பட்டால் C++ குறியுரு அல்லது முழு எண் மதிப்பை ஆஸ்கி குறியீடுகளாக சேமிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போமா. எடுத்துக்காட்டு, ஏதேனும் ஒரு குறியுருவை பெற்று அதனுடைய அடுத்த குறியுருவை தெரிவிக்கும் நிரல். ஒரே ஒரு கேரக்டர், குறியுருங்கிறது கேரக்டர், ஒரே ஒரு எழுத்தை வாங்கி அதனுடைய அடுத்த எண் என்னங்கிறது சொல்றது. இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம் செஞ்சு பார்ப்போம். கணிப்பொறி ப்ரோக்ராம் பொறுத்தளவுல எல்லாத்தையுமே செஞ்சு பாக்குறது ரொம்பவே அத்தியாவசியமான தேவை. நீங்க இதை செஞ்சு பார்க்கலாம். இதோட சேர்ந்து நான் இன்னும் ஒரு வீடியோல கண்டிப்பா, கம்ப்யூட்டரே ஒருத்தர் வீட்டுல இல்லைன்னா கூட இந்த ப்ரோக்ராம் எப்படி, C++ ப்ரோக்ராம் எப்படி மொபைல்லையாவது, இப்போ உங்க அப்பாட்டியோ அம்மாட்டியோ உங்க அண்ணன்ட்டியோ அக்காட்டியோ யார்ட்டையாவது ஒருத்தட்ட ஒரு ஒரு ஸ்மார்ட் போன், ஏதோ ஒரு ஆண்ட்ராய்டு போனோ இல்ல ஒரு ஆப்பிள் போனோ ஏதோ ஒரு போன் இருந்தா அந்த போன்லயே இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கறதே இன்னொரு ஒரு வீடியோல நான் சொல்றேன். நீங்க எதை செஞ்சு பார்க்கலாம். இப்போ என்னோட வசதிக்காக நான் சும்மா, ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு சரியான அவுட்புட்டை கொடுக்க மாட்டேங்குது. நீங்களும் இப்படி முயற்சி பண்ணி பாருங்க. கெட் கேர்ங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க தற்சமயத்து. இப்போ பாருங்க, இப்போ வந்து கம்பைல் அண்ட் ரன் அப்படின்னு கொடுக்குறேன். கம்பைல் ஆகுது, என்டர் ஏ கேரக்டர், ஒரே ஒரு எழுத்து, நான் சும்மா கேபிட்டல் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கேரக்டர் பி, சரி அவ்வளோதான். அடுத்து திரும்ப ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமா. கம்பைல் அண்ட் ரன், இப்போ நான் சும்மா ஒன்னுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கேரக்டர் 2, எப்படிங்கிறது தெரியுதா? எப்படின்னா இங்க பாருங்க, இந்த ப்ரோக்ராம் பார்ப்போம். ஹேஷ் இன்க்ளூட் நமக்கு ஏற்கனவே தெரியும், இன்புட் அவுட்புட்டுக்கு. யூசிங் நேம் ஸ்பேஸ் நம்ம இன்னும் விவாதிக்கணும். இன்ட் மெயின் இங்கேதான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. இந்த ப்ரோக்ராம் வந்து இங்கேதான் ஆரம்பிக்குது. இப்போ கேர் சிஹெச்னு கொடுத்துட்டாங்க. இந்த கேர் தான் குறி ஒரு தரவினம். இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சிஹெச், இப்போ என்டர் ஏ கேரக்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை வாங்குறத சிஹெச்ல வாங்குறோம். அதாவது நீங்க கொடுக்குற வேல்யூ சிஹெச்ங்கிற டப்பாக்குள்ள போய் உட்காருது. அந்த டப்பால, அந்த டப்பாக்குள்ளே உட்கார்றது இந்த இடத்துல அதோட கரஸ்பாண்டிங் ஆஸ்கி வேல்யூவா மாறிடுது. அப்ப நான் கேபிட்டல் ஏன்னு கொடுத்தேன்னா உள்ள போய் உட்கார்றது 65 போய் உட்காரும். கேபிட்டல் ஏங்கிறதுக்கான கரஸ்பாண்டிங் ஆஸ்கி வேல்யூ 65. இந்த 65 போய் உட்காரும். அந்த 65 கூட ஒன்ன கூட்டினா 66. 66ங்கிறது கேபிட்டல் பியோட ஆஸ்கி வேல்யூ. அதனாலதான் நீங்க திரும்ப சிஹெச் பிரிண்ட் பண்ணீங்க. இப்ப அந்த 65ல 65 கூட்டல் 1னா 66. அப்ப சிஹெச்ல என்ன மதிப்பு இருக்கும்? 66ங்கிற மதிப்பு இருக்கும். இந்த 66ங்கிற மதிப்பை பிரிண்ட் பண்ணணும்னா அந்த 66ஓட கரஸ்பாண்டிங் ஆஸ்கி என்ன, அந்த 66ங்கிற ஆஸ்கி வேல்யூக்கான கரஸ்பாண்டிங் கேரக்டர் என்னது? பி. அது பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நம்பரா ஒவ்வொன்றா கொடுத்து பார்க்கலாம். நான் சும்மா கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து பார்ப்போம், ஆச்சரியக்குறி கொடுத்து பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கேரக்டர் டபுள் கோட்ஸ். ஓஹோ, இப்படி டபுள் கோட்ஸ் நெக்ஸ்ட் கேரக்டரா இருக்கு போல. சரி, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து திரும்ப கொடுப்போம், கம்பைல் அண்ட் ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பிளஸ் கொடுக்குறேன், அதோட நெக்ஸ்ட் கேரக்டர் கமா. இப்படி ஒவ்வொரு ஆஸ்கி வேல்யூவும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு ஏதாவது இசட் கொடுத்து பார்ப்போமா, கேபிட்டல் இசட் கொடுத்து பார்ப்போமா. கேபிட்டல் இசட்டுக்கு அப்புறமா என்னது, இந்த டப்பா சதுர அடைப்புக்குறி, அதுதான் அதுக்கு அடுத்து இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு ஆஸ்கி வேல்யூ என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம். அவங்க என்டர் கேரக்டர் ஏன்னு கொடுத்தாங்க, நெக்ஸ்ட் கேரக்டர் பி, இதையும் நம்ம செஞ்சு பார்த்தோம். மேலே குறிப்பிடப்பட்ட நிரலில் சிஹெச் என்ற மாதிரி கேர் தரவினமாக, இதை சேர்னு வாசிக்க கூடாது, இதை கேர்னு வாசிக்கணும், கேர் தரவினமாக கேரக்டர்ங்கிறதுனால அறிவிக்கப்பட்டுள்ளது. பயனர் ஒரு குறியுருவை தரும்போது அது சிஹெச் என்ற மாதிரியில் முழு எண் மதிப்பாக சேமிக்கப்படுகிறது. முழு எண் மதிப்புங்கிறது சமமான ஆஸ்கி குறியீடு. இந்த குறியீட்டில் சிஹெச் பிளஸ் ஒன்னு, அதோட ஒன்று அதிகரிக்கப்பட்டு புதிய மதிப்பு அதுலயே வருது. இதைத்தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு கேரக்டருங்கிறதும் புரிஞ்சிருச்சா? முழு எண் மற்றும் குறியீடு தரவினங்கள் ஒன்றாக செயல்படும் விதத்தை விளக்கும் மற்றொரு நிரல் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். நிறைய ப்ரோக்ராமா கொடுத்து நமக்கு சின்ன சின்னதா வச்சு நமக்கு புரிய வச்சிருக்காங்க. நம்ம இந்த ப்ரோக்ராம் எல்லாம் செஞ்சு பார்க்காம மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. கொடுத்து பார்ப்போமா? வழக்கம் போல கெட் கேர்ங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இது ஒரு கெட் கேர் இருக்கட்டும், இது ஒரு கெட் கேர் இருக்கட்டும். இந்த ஆஸ்கி கோடு 0 to 255 வரைக்கும் இருக்கு. சரி, இப்போ பாருங்க, ஹேஷ் இன்க்ளூட் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இன்ட் மெயின் இன்ட் என்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்காங்க. இந்த வேரியபிள் வந்து இந்த மாதிரி என்னங்கிற மாதிரி இன்டீஜர் தரவினத்தை சேர்ந்தது, சிஹெச்ங்கிற மாதிரி கேரக்டர் தரவினத்தை சேர்ந்தது. இப்போ சி அவுட் என்டர் அண்ட் ஆஸ்கி கோடு 0 to 255 எதையாவது ஒன்று அடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கொடுக்குற அந்த மதிப்பு என்னங்கிற டப்பாக்குள்ள போய் உட்காரப்போகுது. இந்த என்னங்கிறது என்ன டப்பா? ஒரு இன்டீஜர் டப்பா. அந்த பெட்டிக்குள்ள போய் உட்காரப்போகுது. அந்த பெட்டியோட பேரு என். அந்த எண்ணை கொண்டு போய் சிஹெச்ல சேமிக்கிறாங்க. அப்போ நீங்க இங்க என்ன கொடுக்குறீங்களோ அது போய் சிஹெச்ல போய் உட்காரும். சிஹெச்ல ஆனா இன்டீஜரா போய் உட்காராது, அந்த இன்டீஜரோட கரஸ்பாண்டிங் கேரக்டரா போய் உட்காரும். கேரக்டரா போய் உட்காரதுனால நீங்க அதை பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட 65 கொடுத்தா ஏன்னு பிரிண்ட் ஆகும், 66 கொடுத்தா கேபிட்டல் பின்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா அதோட ஆஸ்கி வேல்யூடைய கரஸ்பாண்டிங் கேரக்டர் பிரிண்ட் ஆகும். ஆகுதாங்கிறத நம்ம செஞ்சு பார்ப்போமே. இப்போ வந்து எக்ஸிக்யூட்டுக்கு போறேன். கம்பைல் அண்ட் ரன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இங்க பாருங்க 0 to 255 நம்ம சும்மா 65 கொடுத்து பார்ப்போமா, பாத்தீங்களா, ஈக்குவலன் கேரக்டர் ஏ. சரி, இப்ப நம்ம திரும்ப போவோம், 66 கொடுப்போம், ஈக்குவலன் கேரக்டர் பின்னு வரணும். 66 ஈக்குவலன் கேரக்டர் பி. திரும்ப போறேன், எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் திரும்ப போறேன். இப்போ 255 கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு 255 மேல ஒன்றும் இல்லை. 0 to 255 வரைக்கும் இப்போ கொடுக்கணும்னு இல்லை. 255 எதுவும் இல்லை, ஸ்பேஸ் தான் இருக்கு. அதனால 255 ஒன்றும் காமிக்கல. இப்போ 254 கொடுத்து பார்ப்போம், இல்லை 0 கொடுத்து பார்ப்போம். 0 எதுவும் இல்லை ஆஸ்கியில், அதனால நமக்கு ஒன்றும் காமிக்கல. இப்போ வந்து 0 பதிலாக 200 வேற ஏதாவது ஒன்று, 98. இப்போ 65 ஒரு 26 கூட்டுனா, 65 25 கூட்டுனா ஒரு 90, 91 கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த வருதா? ஏன்னா மொதல் 26 எழுத்துக்கள் போயிருமா, 26 எழுத்துக்கள் ஏபிசிடி 26 எழுத்துக்கு போயிருமா, அது போக ஒரு 10 வச்சுக்கணும். இப்போ 91 பதிலாக 104 அப்படின்னு கொடுப்போம். 104 ஹெச் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் 8th எழுத்து 104. அப்போ இதுல 8 கழிச்சோம்னா 96 அப்படின்னு கொடுத்தா என்ன வருதுங்கிறத பார்ப்போம். 96. சரி, இந்த குறியீடு வருதா, ஒரு ஒற்றை மேற்கோள் குறி வருதா, 97 கொடுத்து பார்ப்போம். ஏ வருதா, 97 ஏ, 98 ஸ்மால் பி, 98 99 ஸ்மால் சி, 100 டி, 101 இ, 102 எஃப், 103 ஜி, 104 ஹெச். அதனாலதான் நம்ம 104 கொடுக்கும்போது ஹெச் வந்துச்சு நமக்கு. அப்போ இந்த மாதிரியான குறியீடுகளை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இதோட ஆஸ்கி வேல்யூவை கொடுத்து அதோட ஈக்குவலன்ட் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராம் மூலமா, இப்போ சிஇன்ல என்ன வாங்கி அந்த கரஸ்பாண்டிங் ஆஸ்கி வேல்யூவை கொண்டு போய் கேரக்டர்ல கொண்டு போய் வைக்கிறது மூலமா நம்ம ஈக்குவலன்ட், இதுலேயே ஈக்குவலன்ட்ங்கிறது அதுக்கு சமமான கேரக்டர் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இதை பத்தின விளக்கம் கொடுத்திருக்காங்க. மேலே உள்ள நிரலில் என்ற எண் என்ற மாதிரி முழு எண் இன்ட் வகையாகவும், சிஹெச் குறியுறு கேர் வகையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிரல் இயக்கத்தின் போது ஆஸ்கி மதிப்பை கொடுப்பதற்கு வாங்கி அது பயனர் ஆஸ்கி மதிப்பை முழு எண்ணாக தரும்போது அது எண்ல சேமிக்கப்பட்டு அந்த எண் திரும்ப சிஹெச்ல சேமிக்கப்படுகிறது. சிஹெச்ல சேமிக்கப்படும் போது அது குறியுறு வகையாக இருக்கிறதுனால
நீங்க கொடுக்கற எண்ணுக்குண்டான தொடர்புடைய கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கலாம். அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது மதிப்பு புள்ளி, ஃப்ளோட்டிங். மிதப்பு புள்ளியா மதிப்பு புள்ளியா, இது தப்பா கொடுத்துருக்காங்க. மிதப்பு புள்ளின்னு வந்திருக்கணும், இந்த கொம்பை வந்து மாத்தி போட்டாங்க. மிதப்பு, மிதப்பு தான் ஃப்ளோட், மதிப்பு புள்ளி இல்ல. மிதப்பு புள்ளி ஒரு மாறி, ஃப்ளோட் என குறிக்கப்பட்டால் தசம புள்ளி மதிப்புகளை மட்டும் மாறி, தசம புள்ளி மதிப்புகள் மாறியில் சேமிக்கப்படும். இதுதான் முழு எண்களுக்கு இடையே உள்ள மதிப்பு, மதிப்பெண்களுக்கு மிக அதிகமான பரப்பு. இப்போ மிதப்பு புள்ளி இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நிறைய இடத்துல பயன்படும்ல. இப்போ வட்டத்தின் சுற்றளவு, வட்டத்தின் பரப்பு, செவ்வகத்தின் பரப்பு, செவ்வகத்தின் சுற்றளவு, முக்கோணம், கனசதுரம், இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து நமக்கு புள்ளி வச்ச எண்கள் தேவைப்படும்ல. அதனால இதுலேயே கொடுத்துருக்காங்க மிதப்பு புள்ளி அல்லது தசம செயல்பாடுகள் முழு எண் செயல்பாடுகளுடன் ஒப்பிடும்போது இயக்குதலுக்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா ஒரு புள்ளி வச்ச நம்பர் எவ்வளவு ஆனாலும் இருக்கணும், அந்த ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டு எண்களுக்கு இடையில 1.001, 1.002, 1.003, 1.004 இப்படி எத்தனை எண்கள் வேணாலும் எடுக்கலாம்ல. அதனால வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாகும். அதனால தேவைப்படும் போது மிதப்பு புள்ளி செயல்பாடுகள் முழு எண் செயல்பாடுகளோட மெதுவாக செயல்படும். இதுவே இதன் குறைபாடு, தேவைப்பட்டா நீங்க மிதப்பு புள்ளியை பயன்படுத்திக்கோங்க, அவ்வளவுதான் இதுல இருக்கிற முக்கியமான கருத்து. வட்டத்தின் பரப்பளவை காண உதவும் ஒரு நிரல் நம்ம இதை எடுத்துக்கிடுவோம். நமக்கு இந்த இடம் இது எல்லாமே எப்பவுமே போட்டுக்கிட்டு தானே இருக்கோம், இந்த இடம் மட்டும்தானே வேணும், இந்த இடத்த மட்டும் எடுத்துக்கணும். வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயரா, பை பையோட மதிப்பு ஆர் ஸ்கொயர். இந்த நேரில் நம்ம பண்ணிப்போம் வட்டத்தின் பரப்பளவு. இந்த பாருங்க என்டர் ரேடியஸ், ரேடியஸ்ங்கிறது என்னது ஆரம், சி இன் முதல்ல சி அவுட்னு கொடுத்து சும்மா என்டர் ரேடியஸ்னு அதுல கொடுத்துருக்கிறத கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துட்டாங்க ஃப்ளோட், ஏன் ஒழுங்கா காப்பி ஆகல, ஃப்ளோட் இன்ட்டு மெயின் ஃப்ளோட் ஆரமும் புள்ளி வச்ச எண் அது 3.14 பெருக்கும் போது அதனுடைய பரப்பளவும் புள்ளி வச்சு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால அதையும் புள்ளி வச்ச எண்ணுங்கிறதுனால ரெண்டையுமே ஃப்ளோட்னு கொடுத்துட்டாங்க. சி அவுட்னு கொடுத்துட்டு சி இன், நீங்க வந்து ஆரம் என்னவா கொடுக்குறீங்களோ அது அந்த ஆரம் வந்து ஆறு அப்படிங்கிற மதிப்புல போய் அப்படிங்கிற ஒரு மாதிரியில போய் உட்காரும். ஏரியா இதை நம்ம ஏற்கனவே இங்க சொல்லிட்டோம்ல, அதனால ஏரியா ஈக்குவல்ஸ் டு 3.14 பெருக்கல் ஆர் பெருக்கல் ஆர் பையா ஸ்கொயர், பையோட மதிப்பு 3.14 அதை கொடுத்துருக்காங்க. கெட் கேர் அப்படிங்கிறத கொடுத்து நான் கொடுத்துருக்கேன் இது நமக்கு புரியணுங்கிறதுக்காக, இது ப்ரோக்ராம் நிக்கணுங்கிறதுக்காக. இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட்ல போயிட்டு கம்பைல் அண்ட் ரன் கொடுத்துருவோமா F9. ஆடாடா எரர் காமிக்குதே ஃப்ளோட்ல, என்ன எரர் காமிக்குது பாப்போம். ஒரு எரருமே இல்லையே ப்ரோக்ராம்ல, ஃப்ளோட் ஆர் கமா ஏரியா அதே தானே நம்மளும் கொடுத்துருக்கோம், வேற என்ன தப்பு இருக்கு? கம்பைல் அண்ட் ரன் சரியா வந்துச்சு, ஏதோ சின்ன தப்பு ஒரு ஸ்பேஸ் விட்டு வச்சிருந்திருக்கேன் அவ்வளவுதான். என்டர் ரேடியஸ்னு கேக்குதா, இங்க என்டர் எங்க ப்ரோக்ராம் காணும். என்டர் ரேடியஸ்னு கேக்குதா, என்டர் ரேடியஸ்ங்கிறது நம்ம இங்க கொடுத்துருக்கிற சி அவுட்ல கொடுத்துருக்கிறது, அதனால அது அப்படியே பிரிண்ட் ஆகுது. ரேடியஸ் என்ன கொடுப்போம், 5 கொடுக்குமா? முதல்ல நம்ம முடிவு பண்ணுவோம், ரேடியஸ் என்ன கொடுக்கலாம், 300 வர்ற மாதிரி இல்ல 3000 வர்ற மாதிரி ஏதாவது 3.14 இருக்கா? இப்ப ஒண்ணுன்னே கொடுத்தா என்ன ஆகும், ஆறம் ஆறோட மதிப்பு 1, அப்போ 3.14 பெருக்கல் 1 பெருக்கல் 1னா 3.14 கிடைக்கும், கிடைக்குதான் தான் பார்ப்போமே. கிடைக்குதே, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் அப்படின்னு போட்டு ஏரியா, இந்த ஏரியா தானே, இந்த ஏரியா தானே கணக்காகுது, 3.14, 3.14. சரி இப்ப நம்ம திரும்ப F9 கொடுத்துருக்கேன் கம்பைல் ரன்னுக்கு, என்டர் ரேடியஸ்ல 2 கொடுக்குறேன். அப்போ 3.14 பெருக்கல் 2 பெருக்கல் 2, 2 பெருக்கல் 2 என்னது கொடுத்து பார்ப்போமே, 12.56, 4 பெருக்கல் 3.14 12.14 4 தடவை பெருக்கினா 28.56, 12.56 சரிதானே, அவ்வளவுதான். இப்ப நமக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சு, இதை விளக்கணும்னு தேவையில்லை உங்களுக்கு, எப்படி ஃப்ளோட்ல போய் உட்காருது அவங்க விளக்கியிருப்பாங்க, வேணும்னா நீங்க இதை படிச்சு பாத்துக்கிடலாம் எது எது எங்கெங்க உட்காருதுங்கிறது, நமக்கு இது எளிதா புரியும்னு வச்சுக்கிடலாம். ரெட்டை தரவினம், டபுள் டபுள்ங்கிறத ரெட்டைன்னு போட்டாங்க, டேட்டா டைப்ங்கிறத. இது துல்லியமான இரட்டை மதிப்பு மிதப்பு, இரட்டை மிதப்பு
துல்லியம் என்பது தசம புள்ளிக்கு பிறகு வரும் இலக்கங்கள், நிறைய கொடுத்துக்கிட்டே போற இடத்துலதான் இரட்டை மிதப்பு புள்ளி எண்கள். இது சாதாரண மிதப்பு புள்ளி எண்களையும் சொல்லும், ஆனா நீங்க பெரிய இடம் தேவைன்னா இதை கொடுத்துக்கிடலாம். அது கிட்டத்தட்ட ஃப்ளோட் என்ன காரணத்துக்காக பயன்படுதோ அதே காரணத்துக்காக தான் இந்த இரட்டை தரவினமும் பயன்படுது. அடுத்து அஞ்சாவது என்ன, அப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம், இன்ட் பார்த்திருக்கோம், கேர் பார்த்திருக்கோம், இன்ட் கேர் ஃப்ளோட் பார்த்திருக்கோம், டபுள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், கடைசியா இருக்கிறது அஞ்சாவது தரவினம் அல்லது தரவு வகை வாய்ட். வாய்ட் என்பதன் பொருள் வெற்றிடம். அவங்களே சொல்லிட்டாங்களா, வாய்ட் என்பதன் பொதுவான பொருள் வெற்றிடம். சி பிளஸ் பிளஸ் வாய்டு தரவின மதிப்புகள் ஒரு வெற்று தொகுப்பை குறிக்கிறது. இது எந்த ஒரு மதிப்பையும் திருப்பி அனுப்பாது. இது என்னன்னே நமக்கு புரியல கிட்டத்தட்ட. அது வாய்டு பின்னாடி பெரிய ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம அதை புரிஞ்சு வச்சுக்கணும். இது போக இப்போ நீங்க இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறது அடிப்படை தரவினங்கள் அஞ்சு. இந்த தரவினம் இன்ட் பார்த்துருக்கோம், கேர் ஃப்ளோட் பார்த்துருக்கோம், இன்ட் பார்த்துருக்கோம், கேர் பார்த்துருக்கோம், ஃப்ளோட் பார்த்துருக்கோம், டபுள் பார்த்துருக்கோம், வாய்டு பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஒவ்வொரு வாயை பத்திலாம் நம்ம விரிவா பார்க்கல. டபுள் வந்து ஏற்கனவே ஃப்ளோட்டை பத்தி பேசினதை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடிப்படை தரவணங்களின் நினைவக உருவமைத்தல். நினைவகத்தில் தேவையான இடத்தை ஒதுக்குவதே மாறிகளை அறிவிப்பதற்கு மிக முக்கியமான காரணம். நான் உங்ககிட்ட முன்னாடியே இந்த படம்லாம் வரைஞ்சு காமிச்சேன். இந்த இடத்துல இப்படி ஒவ்வொரு டப்பா உருவாகும், டேட்டா டைப் இருந்தாலே அடிப்படையில ஒவ்வொரு டப்பாக்கும் ஒவ்வொரு மெமரி இருக்கும் அப்படிங்கறத நான் வரைஞ்சு காமிச்சேன் இல்லையா, அதுதான் அடிப்படை தரவினம். நினைவகத்தில் தேவையான இடத்தை ஒதுக்குவதே மாறிகளை அறிவிப்பதற்கு மிக முக்கிய காரணம். நிரல் தேக்க கோட்பாட்டின்படி, ஒரு ப்ரோக்ராமிங் கோட்பாட்டின்படி, செயல்பாட்டிற்கு முன்னரே அனைத்து தரவுகளும் முதன்மை நினைவகத்தில் சேமிக்கப்பட வேண்டும். முதல்ல சேமிச்சு வச்சிடணும், அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராமை ரன் பண்றது. எனவே தொகுப்பானின் தரத்தின்படி ஒவ்வொரு தரவிற்கும் குறிப்பிட்ட நினைவக இடத்தை சி பிளஸ் பிளஸ் தொகுப்பான், சி பிளஸ் பிளஸ் கம்பைலர் ஒதுக்குகிறது. அந்த அட்டவணை என்னங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. அப்படி அட்டவணையில ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டாங்க, கணிப்பொறி நினைவகத்தில் அனைத்து தரவுகளும், அது இன்டா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், டபுளா இருக்கலாம், கேரா இருக்கலாம், எல்லா தரவுகணங்களும் எப்படி சேமிக்கப்படுகிறது, இரும எண்களாகவே சேமிக்கப்படும். அழகு ஒன்று பாடம் இரண்டு காண்க. அடுத்த பாடத்துல நீங்க பார்த்து அழகு ஒன்றுல பாடம் இரண்டை பாருங்க. முதல் புத்தகத்துல பாடம் ரெண்ட பாத்துக்கோங்க. இரும எண்கள்ங்கிறது ஜீரோவும் ஒன்னும் பைனரியா தான் சேமிக்கப்படும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா கணிப்பொறிக்கு புரியுற மொழி என்னது, ஜீரோவும் ஒண்ணு தானே, அதனாலதான் அதை சொல்றாங்க. இப்போ எவ்வளவு கேருக்கு எவ்வளவு, கேர்னா ஒரு பைட், அப்போ ஒரு பைட்னா எட்டு பிட், அது எவ்வளவு மதிப்புகளை சேமிக்கும், மைனஸ் 127 இருந்து 128 வரைக்கும். அப்ப மைனஸ் 127 இருந்து 128 வரைக்கும் என்னது மொத்த கூட்டுனா எவ்வளவு, 255. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதுக்கு மேல உள்ள ப்ரோக்ராம் போய் பாருங்க, அதுலயே 255 ஒரு மதிப்பை சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், ஞாபகம் இருக்கா, இதுக்கு மேல போய் பாருங்க. ஆஸ்கி கோட் கேரக்டர் எதுல இருந்து எது வரைக்கும் சொன்னாங்க, ஜீரோல இருந்து 255 வரைக்கும். அப்ப மைனஸ் 127 இருந்து பிளஸ் 128 வரைக்கும், 127 இங்க ஒரு 128, ரெண்டையும் கூட்டினா 255. அதுதான் அந்த 255 தான் இங்க பேசுறாங்க. ஏன் அப்ப 255 பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேரக்டர்ல மைனஸ் ஒண்ணும் கிடையாதுல, எழுத்துல மைனஸ் ஒண்ணு கிடையாது, அதனால அந்த ஜீரோல இருந்து 255 வரைக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து இன்ட் ரெண்டு பைட், ரெண்டு பைட்டுங்கிறது 16 பிட், அதோட ரேஞ்ச் என்ன, மைனஸ் 32768 இருந்து 32767 வரைக்கும் இன்ட். அதுக்கப்புறமா ஃப்ளோட், ஏன்னா 34 பைட் ஃப்ளோட்டுங்கிறது, டபுள்ங்கிறது 8 பைட், எட்டு ஒவ்வொரு பைட்டும் 8 பிட்டு, இப்போ 4 8 32, 8 8 64, அதோட மதிப்புகள் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம இந்த இதில் வாயிட்டு தான் ஒன்றும் வெற்றிடம் தானே, அதனால அதை பற்றின நினைவகத்தை பற்றின தகவல் எதுவும் இதில் இல்லை. இதுக்கப்புறமா சில மாடிஃபயர்ஸ் அப்படிங்கிறது பயன்படுது. மாடிஃபயர்ஸ்ங்கிறது எப்படின்னா, இதை தான் நான் வந்து முன்னாடி ஒரு இடத்துல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இன்டீஜருங்கிறதையே எப்படி எப்படிலாம் மாத்தலாம், லாங்கா மாத்தலாமா, சைன்டா மாத்தலாமா, அன்சைன்டா, ஷார்ட்டா, இந்த மாதிரியான தகவல்கள்லாம். இதை பத்தி நம்ம இந்த மாடிஃபயர்ஸ் பத்தி ஏற்கனவே இப்போ இந்த வீடியோலயே நிறைய 5 டேட்டா டைப் பத்தி விரிவா பார்த்திருக்கோம். இப்போ இந்த மாடிஃபயர்ஸ், டேட்டா டைப் மாடிஃபயர்ஸ் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கறத வேணா நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். கண்டிப்பா இதுவரைக்கும் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல பண்ணியிருக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு புரியுது அப்படிங்கறத பாருங்க. புரிதல் உங்களை கட்டாயமா அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்தும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.